2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் முழு வீச்சில் தயாராகிட்டு இருக்க நிலையில் வந்து எந்தெந்த கட்சிகள் எங்கெங்கே போட்டியிட போகிறாங்க, அவங்களுடைய வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு சீரியஸ் வந்து ஒன் இண்டியா அரசியலில் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து திமுக அதிமுக அவங்க ரெண்டு கட்சிகளும் கொங்கு மண்டலத்தில் எந்த வேட்பாளர்களை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோ நம்ம ஒன் இண்டியா அரசியலில் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பாஜகவுடைய கொங்கு மண்டலத்தில் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்குது, பாஜக மட்டும் தனியாக இல்லை பாஜக கூட்டணி சார்ந்த கட்சிகள் அப்படின்னு வந்து யாரெல்லாம் அந்த தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உங்களுக்கு இயல்பாகவே தோணும், பாஜகவோட கூட்டணியை யார் வரப்போறா, அதான் அதிமுகவே பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வரலாம். ஆனால் இந்த சைடில் பார்க்கும்போது தொடர்ச்சியாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அது மட்டும் இல்லாமல் ஜான் பாண்டியன் ஆகட்டும், கிருஷ்ணசாமி ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து பிரதமர் மோடி அவர்களை தான் ஏற்றுக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி பிரிவு தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி தான் அவங்க விமர்சிக்கிறாங்களே தவிர பாஜகவினரை வந்து அவங்க பெரிய அளவுக்கு யாருமே விமர்சிக்காத போதே நமக்கு புரிஞ்சுக்கலாம். இவங்க எல்லாருமே சேர்ந்து மூன்றாவதாக ஒரு அணியை வந்து அமைக்க போகிறாங்க. அந்த அணி வந்து தமிழகத்தில் வந்து போட்டியிட போகுது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு இயல்பாகவே புரிஞ்சுக்க முடியுது. அப்படி பார்க்கும்போது பாஜக தலைமையில் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன், புதிய தமிழக கட்சி இந்த மாதிரியான சில கட்சிகள் அமைச்சு மூன்றாவது அணியாக பாஜக போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2014 அந்த பாஜக எடுத்த ஃபார்முலா தான் இந்த முறையும் அவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க. அதை தான் அண்ணாமலை வந்து தொடர்ச்சியாக வந்து வலியுறுத்திட்டே இருந்தார். அதுக்கான வேலைகளை தான் அவங்க தொடங்குறாங்க. ஸோ இதுதான் பாஜகவுடைய ஒட்டுமொத்த 2024 ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு கை கொடுக்கறதுக்கான வேட்பாளர்கள் யார், அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வலிமையாக இருக்கிற அந்த கொங்கு மண்டலத்துலேயும் தான் அண்ணாமலையும் வலிமையாக இருக்கிறதா ஒரு தகவல் வந்து செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கொங்கு மண்டலத்தில் பாஜக சார்பாக யாரெல்லாம் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற தொகுதி எது அப்படின்னா நாமக்கல். நாமக்கலை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைவராக அங்கே போட்டியிட போகிறது கே பி ராமலிங்கம் அவர்கள் போட்டியிட போகிறாரு. அவர் தான் பாஜகவுடைய துணைத் தலைவர்களில் ஒருவராக இருக்கார். அந்த பகுதிகளில் ரொம்பவே வலிமையான ஒரு தலைவராக இருக்கார். ஏற்கனவே வந்து அவர் வந்து திராவிட கட்சிகளில் இருந்து பணியாற்றுறதுனால வந்து அவருக்கு வந்து களத்தில் எப்படி வேலை பார்க்கணும், எப்படி கள நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற மாதிரியான முக்கியமான சில நுணுக்கங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால வந்து நாமக்கல்ல அவரை போட்டியிட வைக்கிறதுக்கான வேலைகளை தான் அண்ணாமலை ஈடுபட்டு இருக்காரு. அவரும் அங்கே வந்து சீட்டு கேட்கறதா நமக்கு வந்து நம்ம செய்தியாளர்கள் வந்து களத்திலிருந்து சொல்றாங்க. ஸோ நாமக்கல் வந்து கிட்டத்தட்ட கே பி ராமலிங்கம் தான் போட்டியிட போறாரு. அதுதான் வந்து அண்ணாமலை வந்து அமித்ஷா அவர்களுக்கு கொடுக்க போற உத்தேச பட்டியலையும் அவர் பேர் தான் அண்ணாமலை டிக் அடிச்சு வச்சிருக்காரு அப்படின்ற செய்தியும் நமக்கு வந்து களத்திலிருந்து வருது. ஏற்கனவே வந்து அங்கே நாமக்கல்ல அதிமுக சார்பாகவும் திமுக சார்பாகவும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் பிரபலமான கேண்டிடேட் இல்லைனாம் கூட கள ஒர்க்கரில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கொங்கு ஈஸ்வரன் அவருடைய கட்சியுடைய சின்ராஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து திரு பா மோகன் இவங்கெல்லாம் இருக்கும்போது அவர் கே பி ராமலிங்கம் எந்த அளவுக்கு டஃப் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தேர்தல் முடிவு வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சேலம். சேலம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான தொகுதி, எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த தொகுதின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அது அந்த இடத்துல வந்து பாஜக சார்பாக யார் போட்டியிட போகிறாங்க, பாஜக கூட்டணி சார்பாக வந்து யார் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அங்கே பாஜக நேரடியாக கிளம்புறங்களா, அங்கே வந்து அமமுக கேண்டிடேட்டை தான் வந்து பாஜகவை வந்து இறக்கிறதா வந்து நமக்கு வந்து தகவல் வந்து செய்தியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய கூட்டணியில் இணைய போகிற டிடிவி தினகரன் கட்சியிலேருந்து ஒரு வலுவான கேண்டிடேட்டை தான் வந்து அங்கே போட போகிறதா பாஜகவும் சொல்கிறாங்க. அமமுகவும் அதற்கான வேலைகளை வந்து அங்கே பார்த்துட்ருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட நேரடியாக மோதுறதுக்கு அங்கே வந்து தினகரன் போடுற கேண்டிடேட் ரொம்ப சவாலாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏற்கனவே வந்து திமுக சார்பாக டிஎம் செல்வகணபதியை அங்கே வலிமையாக இருக்கும்போது அதிமுக சார்பாக இளங்கோவனோ இல்லை செம்மலையோ வலிமையாக இருக்கும்போது அதுக்கு நிகரான ஒரு வேட்பாளராக அமமுக யார் போட போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமாக நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். அடுத்து நாம பார்க்க போறது திருப்பூர். திருப்பூரையும் வந்து இந்த முறை வந்து பாஜக அங்கே நேரடியாக கிளம்பிறங்காம பாஜக கூட்டணியில் சேரப்போறதா இருக்க தேமுதிகவுக்கு தான் வந்து அந்த தொகுதியை ஒதுக்க இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிறத சொல்லப்படுது. ஏன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் மறைவப்பவே வந்து அமித்ஷாலேருந்து பிரதமர் மோடி அவர்களிருந்து தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு வந்து இரங்கல் கடிதம் அனுப்புனதுலேருந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கான ஒரு நீண்ட நெடிய கட்டுரை வந்து மோடி வந்து ஒரு இரங்கலாக வெளியிட்டு இருந்தார். ஸோ வந்து தேமுதிகவை இந்த முறை எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வந்துடணும் அப்படின்னு பாஜக போடுற திட்டமாக தான் அப்போ வந்து அரசியல் விமர்சகர்களாலையும் பத்திரிகையாளர்களும் பார்க்கப்பட்டது. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக தேமுதிக வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டோ அட் சேம் டைம் வந்து திமுக கிட்டே போக வாய்ப்பு இல்லாமல் அண்ணாமலை தலைமையில் பாஜக கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ அப்படி சேரும்போது அவங்களுக்கு வந்து திருப்பூர் தொகுதியை ஒதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் இருக்குது. ஏற்கனவே அங்கே திமுகலேருந்து சிவசேனாபதி மாதிரியான ஒரு வலிமையான கேண்டிடேட் இருக்கும்போது தேமுதிக அங்கே யாரை இறக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாக நம்ம எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அது கொங்கு மண்டலத்துக்குள்ளே வருது. சேம் டைம் வந்து எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக
குறிப்பாக திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம், அங்கே பாஜக நேரடியாக போட்டி போடாமல் தேமுதிக கொடுக்கறது ஏன் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நீலகிரி. நீலகிரியில் வந்து மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர்கள் தான் வந்து போட்டியிட போகிறாரு. நீலகிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு தான், அந்த அந்தஸ்தை பெறக்கூடிய தொகுதி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முருகன் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக நீலகிரியில் அந்த கிரவுண்ட் மக்களை ஒருங்கிணைக்கிறது, அங்கே இருக்கிற ட்ரைபல் மக்களை ஒருங்கிணைக்கிறது, தொடர்ச்சியாக அந்த ஊர்களுக்கு செல்கிறது அப்படின்ற மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வராரு. ஏற்கனவே இப்போ வந்து அங்கே திமுக சார்பாக சிட்டிங் எம்பி ஆர் ராசா இருக்காரு. திமுகவுடைய ரொம்ப பிரபலமான ஒரு முகம் ஆர் ராசா. ஸோ ஆர் ராசா அங்கே போட்டியிடும் போது ஏற்கனவே ஆர் ராசா வர்சஸ் எல் முருகன் அப்படின்ற மாதிரி தான் களம் இருக்க போகிறதா வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதிமுக என்னதான் கேண்டிடேட் போட்டாலும் நீலகிரியை பொறுத்த வரைக்கும் எல் முருகனுக்கு நேரடி போட்டி ஆர் ராசா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எல் முருகன் அங்கே போட்டியிடும் பட்சத்தில் திமுகவை விடவும் ஒரு எஜ் எல் முருகனுக்கு இருக்கிறதாகவும் நம்ம கிரவுண்ட் ரிப்போர்டர் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் முடிவு என்னங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஈரோடு. ஈரோட்டில் பாஜக சார்பாக திரு ஜி கே நாகராஜன் அவர்கள் வந்து போட்டியிட போகிறதா சொல்கிறாங்க. அவர் வந்து அந்த மகுதி மக்கள்கிட்ட ரொம்பவே பிரபலமான ஒருத்தர். கோயம்புத்தூர்லேயே இருக்காரு. அந்த மகுதி மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக வந்து அவர் நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ சரஸ்வதி அவர்களோட இணைஞ்சு அங்கே மக்களுக்கு நல்லது செய்கிறது, அங்கே இருக்க தலைவர்களுக்கெல்லாம் வந்து மாலை போடுறதுன்னு மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக ஒரு ஆக்டிவாகவே இருக்கார். சமூக ஊடகங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். அப்போ தொலைக்காட்சி விவாதங்கள்லேருந்து எல்லா பக்கமும் அவர் ரொம்ப பிரபலமான ஒரு முகம். அவரை ஈரோட்டில் நிறுத்துறது சரியாக இருக்கும். இவர் ஏன்னா ரெண்டு பக்கமும் கூட்டணி கட்சிகளை நிறுத்தும் பட்சத்தில் நம்ம நேரடியாக பாஜக அங்கே நின்னால் நமக்கு ஒரு எஜ்ஜு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுறாரு. அதனால் ஈரோட பொறுத்த வரைக்கும் திரு ஜி கே நாகராஜன் அவர்கள் பெயரை தான் வந்து அண்ணாமலை டிக்கெட் வச்சிருக்கிறதா நம்ம செய்தியாளர்கள் ஈரோட்டிலேருந்து நமக்கு தகவல் கொடுக்குறாங்க. அடுத்து பொள்ளாச்சி. பொள்ளாச்சி வந்து நான் இந்த இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அணிக்கு தான் வந்து பொள்ளாச்சியை வந்து ஒதுக்க இருக்காங்க. ஏற்கனவே வந்து சேலம் அமமுகவுக்கு ஒதுக்கின மாதிரி பொள்ளாச்சியை வந்து ஓபிஎஸ் ஒதுக்க இருக்காங்க. ஏன்னா வந்து ஓபிஎஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து கோயம்புத்தூரில் வந்து மாநாடு போடுறாரு. கோயம்புத்தூரில் இருக்கிற நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கிறாரு. கட்சியை மீட்கிற அந்த குழு கூட கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. பொள்ளாச்சியில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. ப்ளஸ் பொள்ளா ஜெயராமனுக்கு நேரடியாக ஓபிஎஸ்ஸால் வந்து டஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு பாஜக தலைமை நினைக்கிறதுனால அங்கே வந்து ஓபிஎஸ் சார்பான கேண்டிடேட்டை தான் வந்து போட போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் சார்பாகவும் சில முக்கியமான கேண்டிடேட்ஸை வந்து அங்கே வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தொகுதி வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஓபிஎஸ் சார்பாக பாஜக கிட்ட வலியுறுத்துறதாகவும் வந்து சொல்லப்படுது. அடுத்து பார்க்க போகிறது கரூர். கரூரில் வந்து அமமுக தான் நேரடியாக போட்டி போடுறாங்க. பாஜக வந்து இங்கே போட்டியிடலை. ஏன்னா வந்து இங்கே இப்போ செந்தில் பாலாஜியுடைய கைது, அட் சேம் டைம் வந்து செந்தில் பாலாஜி மேலே வந்து பாஜக தொடர்ச்சியாக வந்து அடக்குமுறையை கையாளுறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற பகுதி மக்கள்கிட்ட காங்கிரஸ் ஆகட்டும் திமுக ஆகட்டும் ஒரு கருத்து கொண்டு போய் சேர்த்துட்டதுனால நம்ம அங்கே போட்டியிட்டால் கண்டிப்பாக நமக்கு ஒரு விதமான ஒரு நெருக்கடி இருக்கும்னு அண்ணாமலை உணர்ந்து தான் அதை வந்து அமமுகவுக்கு நேரடியாக வந்து தள்ளிவிட்டுறலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. கரூரில் வந்து ஏற்கனவே வந்து அதிமுக சார்பாக எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூர் திமுக சார்பாக கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஒதுக்க போகிறாங்க. ஒருவேளை மீண்டும் அங்கே ஜோதிமணியே போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அமமுக கேண்டிடேட் போட்டால் அதிமுக வாக்குகள் ப்ளஸ் அமமுக வாக்குகள் ரெண்டும் பிரியும் பட்சத்தில் அது திமுகவுக்கு தான் சாதகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தெரிந்தும் அண்ணாமலை ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. ஆனால் கரூரை பொறுத்த வரைக்கும் அமமுகவுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற யோசனையில் தான் பாஜக தலைமையும் அண்ணாமலையும் இருக்கிறதா நமக்கு வந்து நம்ம செய்தியாளர்கள் களத்திலிருந்து தகவல் தராங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் ரொம்ப கடைசியாக நம்ம பார்க்க போகிற முக்கியமான தொகுதி அப்படின்னா கோயம்புத்தூர். ஏன்னா இங்கே திமுக சார்பாக வந்து திரு கமல் அவர்கள் களமிறங்க போகிறதா வந்து நமக்கு வந்து தகவல் வந்து வந்திருக்கு. மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் இணைஞ்சு கமலை வந்து கோயம்புத்தூரில் இறக்க போகிறதா திமுக தலைமை ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கும்போது நேரடியாக கமலை எதிர்த்து வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையே கோயம்புத்தூரில் களம் இறங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தகவல் வருது. அண்ணாமலை வந்து தொடர்ச்சியாக அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ணாமலை இறங்கி நின்னால் கோயம்புத்தூரில் வெற்றி தான் அப்படின்னு பாஜகவினர் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த கொங்கு லாபியை கோயம்புத்தூரில் கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து அண்ணாமலை தான், கரெக்டாக உடச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாஜக நிர்வாகிகள் சொல்கிறாங்க. நம்ம எஸ்பி வேலுமணியும் அவ்வளோ சாதாரணமாக குறைச்சி மதிப்பிட முடியாது. நீங்கள் கமல் போட்டியிட்டாலும் அண்ணாமலை போட்டியிட்டாலும் முகமே அறியாத ஒருத்தர் நிக்க வச்சு கூட எஸ்பி வேலுமணியால் ஜெயிக்க வச்சிட முடியும். ஏன்னா ஒரு களத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கள செயற்பாட்டாளர். அதனால் நம்ம அதிமுக கேண்டிடேட்டையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் அங்கே அண்ணாமலை வெர்சஸ் கமல் அப்படிங்கிற அந்த மோதல் தான் இருக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அங்கே வந்து எஸ்பி வேலுமணியோட கேண்டிடேட் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அண்ணாமலை அங்கே போட்டியிடாத பட்சத்தில் வந்து ஏபி முருகானந்தத்துக்கு அங்கே வந்து வாய்ப்பு கொடுக்கலாம், இல்லைன்னா எஸ்ஆர் சேகருக்கு அங்கே வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பாஜக தலைமை வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை போட்டி வந்து இன்னும் இறுதி செய்யப்படலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு அங்கே போட்டி போடணும் விருப்பம் இருக்கிறதாகவும் டெல்லி தலைமைக்கு வந்து அண்ணாமலை வந்து தன்னோட தகவலை பகிர்ந்திருக்கிறதாகவும் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நம்ம செய்தியாளர் வந்து நம்மகிட்ட வந்து தகவலை பதிவு பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பாஜகவுடைய கொங்கு மண்டலத்துக்கான ஒரு வேட்பாளர் பட்டியலாக இருக்குது. இதில் வந்து கூட்டணிகளுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்து தான் இந்த கொங்கு மண்டலத்தை வந்து பாஜக வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் மற்ற பகுதிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் பாஜக எத்தனை தொகுதிகளில் நேரடியாக போட்டி போடுறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் தொடர்ச்சியாக இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஒன் இண்டியா அரசியல் சேனலோடு.